ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஆஃப் கேமா. நான் தான் உங்கள் டைசன். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நம்ம பப்ஜி மொபைல்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து அவங்க அடுத்தடுத்து தான் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பப்ஜி மொபைல்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசார்ட் கேரக்டர் வந்து உள்ளுக்குள்ள வரப்போகுது. ஸோ அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் கன் கிராஃப்டோட ட்ரெய்லரும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம டைசன் ஆஃப் கேமர்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அப்படியே கிளிக் பண்ணிட்டு இருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோஸ்லாம் நமக்கு கூட ஷேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேட் தமிழ் அப்ரோ தான். அவரோட யூடியூப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அவரோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில அவுட்ஃபிட்ஸ் கன் ஸ்கின்ஸை மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. இது வந்து அடுத்தடுத்த கிரேட்ஸில் வந்து வரப்போகுது. ஸோ மேபி வந்து ப்ரீமியமில் வரலாம், அல்லது கிளாசிக்கில் கூட வரலாம். ஸோ இந்த போட்டு ஸ்கின்லாம் வந்து வரப்போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் டை வந்து ஏற்கனவே வந்த மாதிரி ஞாபகமாக இருக்குது, பட் ஆனால் மறுபடியும் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ யூசி ஸ்பின்ல வந்த மாதிரி ஞாபகமாக இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த இதில் வந்து மேபி வரலாம். ஸோ இவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன அவுட்ஃபிட்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரீமியம் கிரேட்டில் வரப்போகிற மெத்திக் கைட்டத்தோட ட்ரெய்லர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ரியலி அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு ரியலி சூப்பராக இருக்குது. ஒரு விசார்ட் கேரக்டர், ஒரு சூனியக்காரி கேரக்டர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த அவுட்ஃபிட்டோட இதை பார்க்குறக்கு, ஸோ இது மெத்திக் அவுட்ஃபிட்டோட இதுன்னு ட்ரெய்லர்னு தான் நினைக்கிறேன். ரியலி செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வருது சொல்லிட்டு. ஓகே, இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கன் கிராஃப்டிங்கோட ட்ரெய்லர் தான். இதை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லக்கி ட்ரால தான் வரப்போகுது. S12K அண்ட் ஸ்காரல் ரெண்டு கன்னுக்கு தான் வந்து லக்கி ட்ரால கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பெயிண்ட்டு, ஸ்டிக்கரு, கிராஃப்ட், கம்மு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூசி ஸ்பின்னில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அச்சீவ்மெண்ட்டையும் முடிக்கணும்னா நீங்கள் யூசி ஸ்பின் பண்ணி இந்த கன்னை எடுத்து அதை வச்சு தான் முடிச்சாகணும். ஸோ அச்சீவ்மெண்ட்டுக்கும் ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு ஊதி தள்ளிட்டாங்க. ஸோ டோட்டலாக முடிஞ்சு. ஸோ இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசார்ட் கேரக்டர் பப்ஜியில், ஐ மீன் ஒரு மெஜிஷியன். கையில் பார்த்தீங்க அப்படின்னா பப்பட் வச்சுருக்காரு அவரோட ஹேட்டில். அப்புறம் பேண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்பட் வந்து இருக்குது எப்போவுமே, ஐ மீன் ஒரு பொம்மை. இவரோட அவுட்ஃபிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியலி ரியலி ரொம்ப ஜென்டிலாக சூப்பராகவே இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எம்பிபி அமௌண்ட்டு, தி அல்டிமேட்டாக இருக்குது, வேற லெவல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மெத்திக் அவுட்ஃபிட், லெஜெண்டரி அவுட்ஃபிட்லாம் பின்னி பெடல் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அவுட்ஃபிட்லாம் கண்டிப்பாக மெத்திக் அவுட்ஃபிட்டாக தான் இருக்கணும். ஸோ கோல்டு கோட்டிங்லாம் கொடுத்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. மாஸ்க்கு முதற்கொண்டு கோல்டில் இருக்குது, ரியலி வேற லெவல். ஹேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பின்னி எடுத்துட்டாங்க கேரக்டருக்கு. ப்ரோ, இந்த ஆண்டி கேரக்டருக்கு வந்து எவ்வளோ யூசி ப்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோவே நல்லா பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்காகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு காட்டுறேன். பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா 1200 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ 1200 கேரக்டர் ஓச்சர் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டி கேரக்டரை உங்களால் ஃப்ரீயாகவே கலெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் வந்து தோணிகிட்டு இருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா என் மனசுக்குள்ளேயும் அதே விஷயந்தான் வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம பப்ஜிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கார்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பல யுகங்கள் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேரக்டரே நம்ம இன்னும் வாங்க முடியாமல் தெரிகிறோம். 3 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து கேரக்டர் வவுச்சர் கார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க, அதுவும் 1 நாளைக்கு 20 தான் கொடுக்குறாங்க. அதையே நம்ம இன்னும் வாங்க முடியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இவங்க ஆண்டின்னு ஒரு கேரக்டர் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆண்டியை வாங்குறதுக்குள்ள கண்டிப்பாக நம்ம போண்டி ஆயிடுவோம், அது எனக்கு நல்லாவே தெரியுது. கார்லோவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டியை வாங்கி இந்த கேமை நான் கிளு கிளுன்னு விளாண்டுட்டாலும் ஆட போகாடாங்க.
என் மனசுக்குள்ளே வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தோணுது, உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விடுங்க. கண்டிப்பாக அந்த ஆண்டி கேரக்டரையும் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எவ்வளோ நாள் அப்படின்னா உங்களுக்கு பேரம்பேத்தி பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். என்னோடய கருத்து இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கன் கிராஃப்டிங் வீடியோ போட்டிருந்தப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ இந்த S12K கண்ணுக்கு வந்து எனக்கு ஸ்கின்னே இல்லை, நானே ரெடி பண்ணிப்பேன், ஸ்காரலுக்கு நானே ரெடி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தீங்க. கடைசியில் அதை ஸ்பின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ கனவுகள் எல்லாமே புஷ்ஷாக ஸ்வாகாவாக போய்விட்டது. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக கொடுக்கப்பட்ட அச்சீவ்மெண்ட்டையும் நம்மளால் முடிக்க முடியாது. ஸோ குளோபலுக்கு வரப்போ ஏதாவது ஒரு கண்ணையாவது ஓசியாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டியோ அட போங்கடா அங்கிட்டு 1200 வவுச்சர் கார்டு எங்கே போகிறது யாருக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீக்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மேட் தமிழா ப்ரோ தான். அவரோட யூடியூப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் டைஸ் ஒன்று கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், சி யூ சூன் கைஸ்.